என்னோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேங்க. ரொம்ப வருத்தமா, ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. விட்டு அந்த கிராண்ட் மாஸ்டரி போயிரும் போல தெரியுது. அப்படித்தான் கதை நிலைமை இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஹார்ட் ப்ரோக்கன் மூமெண்ட் ஆயிடுச்சு. எவ்வளோதான் ஒரு மனுஷன் அடியை தாங்குவாங்க, அடி மேலே அடி விழுது டம் டம்னு தரான். பார்த்தீங்கன்னா இப்பயும் நான் கழிச்சு அடிச்சு முடிச்சிட்டானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சரியான கிராஸ் போயிருங்க சரிங்களா. நான் ஒருத்தன் நினச்சி கேஸ்லாம் வந்தேன், ஆனால் சரியான கிராஸ் போயில டெத் ஆகிட்டேன். நான் முன்னாடி போட்ட ஆடியோ கேட்டிருப்பீங்க, வந்தால் திட்டினது சரிங்களா. சாதாரண ஒரு கேம் கொசரம் இப்படி திட்டுறானுங்க சில்லற கேஸு. இவன் பார்த்தீங்கன்னா என்ன நினச்சி எதிலால திட்டினான்னு தெரியல சரிங்களா. அவனுக்கு மைனஸ் ஆன மாதிரி தானே எனக்கும் மைனஸ் ஆகிருக்கும், எனக்கு அதுக்கு மேலே அதிகமாகவே இருக்கும். அவனு ப்ரொஃபைல் இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுற பாருங்களேன். இப்போ போனனே டெத் ஆகிட்டேன், 44 மைனஸ் சரிங்களா. அதுக்கு முன்னாடி 26 மைனஸ், ஒரு 250 பாயிண்ட் பக்கம் மைனஸ் ஆகிடுச்சிங்க. இதில் பாருங்கள் அவன் ப்ரொஃபைலு, 6000 பாயிண்ட்டுக்கு அவன் அவ்வளோ கற்றுக்கிறான். எனக்கு 900 பாயிண்ட்டில் இருக்கிறேன். அப்போ எனக்கு 44 மைனஸ், நான் என்ன சில்லறேங்க அவன், அவ்வளோதான் சில்லற கேஸ். 75 லெவல் பிளேயர் என்ன மயிறு பிளேயர், வெறுப்பார். அடுத்த மேட்ச் வந்தேன் சரிங்க, எனக்கு கரீனா ரொம்ப சதி பண்ணுறாங்க. அதாவது அல்ட்ரா பாட்டெல்லாம் டீமில் கனெக்ட் பண்ணி விட்றானுங்க. அது நான் இவங்க நம்ம பிளேயர் கூட வரானுங்க, நான் தப்பே சொல்ல மாட்டேன் சரிங்களா. இப்பயும் நான் ஆக்காயிட்டா ஹீல் பண்ணி விட்டேன் சரிங்களா. இந்த கரீனா தான் எப்படி இப்படி கனெக்ட் பண்ணி விட்றானுங்கன்னு தான் எனக்கு தெரியல, வெறுப்பாக இருக்குது. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி பண்ணுறானுங்கன்னு தெரியல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளை தரமாக நாக்கடிச்சிட்டான். இப்போ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் கூட ஹீல் பண்ணி விட்டேன் சரிங்களா. போயிட்டு கரெக்டாக ஆடுவான்னு பார்த்தேன், எங்கிட்ட ஆடுறானோ தன்னை பார்க்கல ஆடிட்டு இருந்தேன் நான். இன்னும் ஃபுல் டேமேஜ், ஒரு 234 டேமேஜ் அடிச்சிட்டேன் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் இருந்து காயம் எடுத்து வந்து தரமாக ஹீல் பண்ணி விட்டான் சரிங்களா. இவன் தாங்க ஹீல் பண்ணியிருக்கிறான், மற்ற யாருமே என் கூட வர டீம்மெட் எவனையுமே ஹீல் பண்ணதில்ல. சரி பார்த்தீங்கன்னா நானும் அவனுக்கு ரிவெஞ்ச் அடிக்க வந்துட்டேன் சரிங்களா. எவன் அடித்தானோ அவனை சும்மா விடக்கூடாது, நம்ம அடித்து பொறிச்சாகணும் சரிங்களா அப்படின்னு ஒரு கான்ஃபிடண்ட்டோடு இறங்கிட்டு இருந்தேன். அடித்தா ஆண்டா ரெடக்ஸ் வெறியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளாயிடும் சரிங்களா. எல்லாத்தையுமே அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு வெறியாக வரணுன்ட்டு நான் தரமாக இறங்கிட்டு இருந்தேன் சரிங்களா. உள்ளுக்கில் ஒரு பயமும் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் மைனஸ் ஆயிருமான்ற ஒரு இது. ஏற்கனவே 250 பாயிண்ட் பக்கம் மைனஸ் ஆயிடுச்சு, 4000 பிளேஸு கீழே குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சுன்னு சர்ப்ரைஸ் காட்டிட்டான் அவனுக்கு, தரமாக நானும் அடித்தேன் அவனுக்கும் சரியாக பார்த்தீங்கன்னா நான் கடிச்சிட்டே சரிங்களா. நம்மள்ட்ட ஆமாவே இல்லை பாருங்கள், ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனு. எவன் அவங்க பார்த்தீங்கன்னா தன்னை பார்க்கல இப்போ நாக்க ஆயிடுவான் கூட வர டீம் அடி சரிங்களா. நம்மள்ட்ட இங்கே புல்லட்டு இல்லை, ஒரு மயிரும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன்ட்டு எல்லாம் லூட் அடிச்சுட்டு சரி மேட்ச்சை தொலைச்சாச்சு, அவனும் போயிட்டு ரெத்தாயிட்டா சரிங்களா. நம்மள்ட்ட காயின் இல்லை, இப்போ இவனை ஹீல் பண்ணுறோன்னா அங்கிட்ட டேம் சைடு தான் போய் ஆகணும், இங்கே பீமாசத்துலேயே எனிமி சரிங்களா. நானும் பார்த்தீங்கன்னா சரி வெயிட் பண்ணிக்கலாம், அவன் எங்கே இருக்கான்னு பார்க்கலாம், பேக்கெட் ஏற்பா அடிச்சிருவான்னு பார்த்தா அப்புறம் அவனையும் காணும் சரிங்களா. எங்கே போனான்னு தெரியல, அவள் டீம்கிட்ட ஹீல் பண்ண போயிட்டுனா நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நானும் பார்த்தீங்கன்னா பேக் அடித்து நம்ம டீமால் நம்மளும் ஹீல் பண்ணி விட்டலான்னு பேக் அடித்தாங்க சரிங்களா. இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. முன்னாடி பார்த்தோன்னா எனி பார்த்தோன்னே சரியான டச் ஆகிட்டேன். ஏன்னா நம்மள்ட்ட லூட்டும் இல்லை, நம்ம டீம் வேறு டெத்தில் இருக்கார், அவரும் ஹீல் பண்ணி ஆகணும், அலை வேறு ஒன்றும் கம்மியாகல, மைனஸ் தான் ஆகும் அப்படின்ட்டு நானும் ஒரு இதுலேருந்து ஆடிட்டு இருந்தேன். அவனுங்க பார்த்தீங்கன்னா சரியான லூட்டில் வச்சுருந்தானுங்க, ஃபோர்த் ரவுல வச்சுட்டு ட்ரோகனுங்க நச்சுன்னு வந்தானுங்க சரிங்களா. இங்கே கார்லேருந்து தரமாக வந்தானுங்க, எனக்கு அப்படியே பார்த்தேனே சரியான லேக், பார்த்தாவே தெரியும் தரமான லேக், அப்படியே ஸ்டக்கான மாதிரி நின்றுக்குச்சு. தரமாக பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சிட்டானுங்க, என்ன பண்ணுறது நமக்கு மட்டும் இப்போ எனக்கு. சரி ரைட்டு, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மைனஸ் ஆச்சு, பரவாயில்ல 10 மைனஸ் ஆயிருக்குது. அதுக்கு முன்னாடி 24, 26, 36 ஆச்சு சரி மக்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு தரமான ஒரு மேட்ச் சரிங்களா. தரமாக வெறியாக வெறி கொண்ட வேங்கியமான ரெடக்ஸை பார்க்க போகிறீங்க சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஒத்திட்ட மேட்ச் ஆடிப்பான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வெறியாக இருக்கும் சரிங்களா. ஆனால் லாஸ்ட்டில் நடந்த சம்பவம் மறக்க முடியாது. சரி ரைட்டு, ஃபஸ்ட்டு எடுத்துனே பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருந்தேன், வெறியான கான்ஃபிடென்ட்டு நம்மள்ட்ட ஒரு டியோவை வந்துட்டு இருந்தானுங்க சரிங்களா. வாடா தங்கங்களா அவங்க அடித்து பொறிக்கிறேன்டா, நானும் ஒரு வெறியாக இறங்கிட்ட உள்ளே இறங்கினேன்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்எஸ் கொடுத்துட்டானுங்க. என்ன கதை சார், அப்புறம் U18 இருந்துச்சு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிரியான டேமேஜ் அடிச்சிருவான், கையில் பைசன் வந்துடுச்சு சரிங்களா. அவனுங்க வெளியே போயிட்டு இருக்கானுங்க, ஆகா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கன்னும் எடுத்துருவானுங்க சரிங்களா. உள்ளே இங்கிலையும் போயிட்டு தரம் பார்த்தீங்கன்னா கண்ணு எடுத்து வந்துட்டானுங்க. அவனை பார்த்தீங்கன்னா தரமான ஒரு டேமேஜ் அடிச்சுட்டு ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே டேமேஜ் தான் சரிங்களா. வெறிய பார்த்தீங்கன்னா தரமான டியோ வைப்பு, அவனாக பார்த்து மண்டையை கொடுத்துட்டான். தரமாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு தரத்தின் தரமான ஒரு டியோ வைப்பு சரிங்களா. மாசம் இருந்துச்சு இது அடிச்சனே தான் எனக்கு கூஸ்பம்ஸ் ஆச்சு.
எல்லாத்தையும் நம்ம அடிக்கிறோம் முட்டிக்கிறோம் மேட்சை வெறிச்சா லீட் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான மூமெண்ட்டு சரியான ஒரு அக்யூரேசியோட வெறியும் எல்லாத்தையும் அடிச்சிருப்போம் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் லூட்டில் அடிச்சேன் சரிங்களா. அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஃபுட் ஸ்டெப்பை பக்கத்தில் கேட்டு இருந்துச்சு சரி என்ன எமனாச்சும் இருப்பான் போலன்னு நானும் கணிச்சுக்கிட்டேன் சரிங்களா. ஃபுட் ஸ்டெப் படிச்சே கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே கிரிட்டுன்னு வந்துடுவோம் எம்டன்லாம் எடுத்துகிட்டு சரிங்களா. என்ன பார்த்தோன்னே மரிசலாயிடுச்சு யாரா நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் தான் வந்தான் யாரா நீன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஓடுறான் பார்த்தீங்களா அவன் தான் மேலே ஓயிட்டான் சரிங்களா. எம்டன் வச்சு ஊனியிருந்தானா ஊனியிருந்துருக்கலாம் தரம் பார்த்தீங்கன்னா நானும் மூவ்மெண்ட் கொடுத்து கிரிட்டுன்னு உள்ள வந்துட்டேன் சரிங்களா. அவன் லைட்டாக டேமேஜ் அடித்தான் நமக்கும் ஒரு 50 ஹெச்பி பக்கம் லாஸ் பண்ணால் அப்புறம் பார்த்தீங்கன்னா தரமாக அழுத்தி முடிச்சிட்டேன் சரிங்களா. நமக்கு சோனியை விழுந்துருச்சு சோனி இல்லைன்னா அங்கே பொட்டி ஆயிருக்க வேண்டியது தரமாக பார்த்தீங்கன்னா சோனியில் கிருன்னு அழுத்தியாச்சு சரிங்களா. வெறிய பற்றியும் அடிச்சு முடிச்சுட்டு அதில் லூட்லாம் அடிச்சுட்டு மெடியெல்லாம் போட்டு நெக்ஸ்ட்டு எவன் ரெஸ் பண்ணி வர்றானோ அவனை வச்சு செய்யலான்ட்டு நான் லான்ச் பேட் அடித்து போயிட்டேன் சரிங்களா. எனிமே எவ்வாறு இருந்தாலும் இன்னைக்கு வச்சு செய்கிறேன் டேரக்டாக்சுன்ட்டு நானும் ஒரு வெறியாக வந்துட்டு உள்ள சரிங்களா. இங்கே லான்ச் பேட் அடிச்சுட்டு முன்னாடி தவக்கா தவக்கான்னு ஒருத்த குச்சி குச்சி ஓடிட்டு இருந்தேன் தங்க இரு தங்க வரேன் எங்கே ஓடுறேன் இன்றைக்கில எவனையும் விடுற மாதிரி இல்லை என் கண்ணில் பட்டுட்டா நீ காலி நீ காலி சரி. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸு போட்டு விட்டேன் சரிங்களா. இங்கே எனிமிக்கு எவனா டேமேஜ் லைட்டாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நேட உருட்டி விட்டேன் அவன் தரம் பார்த்தீங்கன்னா புஷ்ன்னு வரும் பாருங்க கேரக்டர் தெரியல அதை பார்த்தீங்கன்னா குருன்னு வந்துட்டேன் குருன்னு சரி ரைட்டு அவன் முடிச்சிடலான்ட்டு நானும் ஒரு கான்ஃபிடண்ட்டோடு ஆகிட்டு இருந்தால் அவன் எனக்கு மேலே கான்ஃபிடண்ட்டாக ஆடிட்டு இருந்தால் நான் கிருன்னு அழுத்திட்டேன் சரிங்களா. பாருங்கள் புல்லட்டில் எப்படி அவனிடம் கொஞ்சம் ஃபீர் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் தரம் பார்த்தினா சுற்றி வாழ் போட்டால் கிருன்னு அழுத்திட்டேன் சரிங்களா. அழுத்துன அழுத்து மச அழுத்து விரி உண்டு செல்லு ஸ்க்ரீனு அடிச்சு தொடச்சி எடுத்துகிட்டு போயிடுச்சு சரிங்களா. அப்படி ஒரு அழுத்துன்னு சொல்லி அவனு சரி நான் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இருந்தேன் பேக் பேக் ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் தேவையில்லாத பார்த்தா இங்கே 10-20 ஹெச்பிக்கு அவன் கொண்டு வந்துட்டான் அவனோட டீம் எடுத்தால் விரிய பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருந்து சர்ப்ரைஸ் காட்டியிருந்துருக்கான் சரிங்களா. நம்மளே பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சிருந்துருப்போம் போட்டுருந்தான் சரி ரைட் நம்மளும் பார்த்தீங்கன்னா ஃபுல் மடி போட்டு ரிப்பர் கிட்லாம் போட்டு நம்மள்ட்ட போர்ட்டில் ஒரு லிஸ்ட்டு ஆடி தப்பிச்சிடும் இல்லை என்ன போலாராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எதுவும் எனிமின்றதுதான் சரிங்களா. அவனை அடித்தா தான் விட்டா மாட்டான் நானும் விரி அழுத்துனா அவனை பார்த்தீங்கன்னா சோனியை விழுந்து சரிங்களா. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு வாழை போட்டு ஸ்டாடிச்சு அங்கிட்டு இருந்து வளர்த்தி கிட்டி அவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன் சரிங்களா. அடித்து முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எம்மாட்டை போட்டு வச்சு செஞ்சுருப்போம் தரான் பார்த்தீங்கன்னா எம்மாட்டை போட்டேனே வெளியே கிளம்பிட்டானுங்க போங்க தங்கங்களான்ற மாதிரி. அப்புறம் நம்ம டீமால் என்ன வழக்கம் போலதான் எங்கிட்ட தன்னை பார்க்கல ஆடுவானுங்க அவனால் என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பாக பண்ணிட்டாங்க. போயிட்டு டவுன் ஆகிட்டான் சரி என்ன பண்ணுறது நம்ம டீமெட்டாக வந்துட்டான் அவனி பார்த்தினா ஹீல் பண்ணி விட்டு நம்மள்ட்ட காயின் நிறைய இருந்துச்சு சரிங்களா. வேணுங்கிறத பார்த்தினா சிப் எல்லாம் போட்டு கிரிட்னு அப்கிரேட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எனிமி அவங்க இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டியோ ஸ்கேனரில் கிடச்சி சரிங்களா டியோ இருக்கானுங்க அவனுங்களை அடிக்கலாம் வெறியாக பார்த்துக்கலாம் முட்டிக்கலான்ட்டு நானும் நின்றுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா வாழை போட்டேன் சரிங்களா. லைட்டாக டேமேஜ் அடிச்சுனே வாழை வெறியாக போட்டால் நம்ம நேரை போட்டு விட்டுனே ஒரு 77 டேமேஜ் போச்சு சரிங்களா. மறுபடியும் ஒரு நேரில் உருட்டி விடுவான் அவனை நான் கடிச்சிடலான்னு பார்த்தேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான டேமேஜ் போச்சுங்க ஒரு 136 சரிங்களா. உன்னத்தனும் இருக்கான் அவனோட டீமெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேமேஜ் டீசெண்டாக அடித்தா நம்ம நேரு கிங்குன்னு பார்த்துட்டு அவன் போல நேரு நம்ம அவனோட டீமெட்டு கிடைக்குங்காட்டி அவன் லைட்டாக டச் ஆகிட்டான் சரிங்களா. டச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நீ லெஃப்ட் சைடு போயிட்டா நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் இருக்குங்காட்டி போட்டு போட்டு ஹெச்பி கெயின் பண்ணிட்டுருந்தேன் வால் அடித்தா நம்ம ஹெச்பி கெயின் ஆகும் நல்லா இருக்குல்ல இந்த கேரக்டர் சரி. இது இதில் பார்த்தீங்கன்னா அவன் டீமெட்டு பேக் அடித்தா நமக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்பிலாம் நல்லா குறைக்கிறான் ஒளிஞ்சிருந்து ரைட்டு அவன் பார்த்தீங்கன்னா நம்ம டீமால் அவனை அடிச்சிட்டான் சரிங்களா. நேர் போட்டோம் பார்த்தீங்களா டேமேஜ் கொடுத்தான் அவனை அடிச்சிட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெஸ்ட் பண்ணிட்டான் அவனை பார்த்தீங்கன்னா விரிய அடிச்சு முடிச்சு சோனியை விழுந்துருச்சு சரிங்களா. லைட்டாக மூமெண்ட்டை கொடுத்து அவனை வாலிட்டி கிருத்தி அவனை பார்த்துட்டா அடிச்சு முடிச்சிட்டேன் சரிங்களா. அடிச்சுட்டு லூட்டில் அடித்து எம்மாட்டும் போட்டு தங்க போயிட்டு வாங்க தங்க போயிட்டு வாங்க நாளை சந்திப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனையும் வெளியே அனுப்பி விட்டேன். இந்த சீனு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வெறியாக போயிட்டு இருந்துச்சு இதுக்கு மேலே வெறியாக போகுமா ரெடக்ஸுன்னு கேட்டீங்கன்னா பாருங்கள் நீங்களே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான டேமேஜ் ஆகிடுச்சு சரிங்களா. இன்னொரு வாழை போட்டு மூமெண்ட் கொடுத்து தரமாக ஆடிட்டு இருந்தேன் ஏன் தான் இப்படி இண்டு ஆடுறானுன்னு தெரில. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களது ஒன்றும் சொல்லி குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒருத்தன் நான் கடித்தேன் இங்கே எல்லாம் ரெண்டு பேத்தையுமே நான் கடிப்பேன் நான் கில்லெல்லாம் வராது ஏன் தான் அப்படி நான் சரி. இங்கே பார்த்தீங்கன்னா வெறியான வச்சு இப்படி லான்ச் பண்ணானுங்க நானும் பார்த்தீங்கன்னா மெடியெல்லாம் போட்டு அடிச்சுக்கலாம் நீங்கள் விடக்கூடாதுன்னு நானும் ஒரு கான்ஃபிடண்ட்டோடு அடிந்தான் வாழ்லாம் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க சரிங்களா. ஆல் ஜிசி எல்லாமே விட ஆரம்பிச்சிட்டானுங்க நாமளும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு கிழிஞ்சு போச்சு அத்தா கதை சரிங்களா. அவனும் பார்த்தீங்கன்னா உன்னத்தனை ஒளிஞ்சிருந்து அடிச்சிருந்தான் அவன் நான் கடிச்சிட்டு உன்னை பார்த்தீங்கன்னா அவன் டீம் மட்டும் வாழை போட்டால் நான் வாழை பிரேக் பண்ணிட்டுருந்தேன் சரிங்களா. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே தப்பு பண்ணிட்டேன் நான் வாழை பிரேக் பண்ணிட்டு டயத்தில் நம்ம உட்காந்து அடித்தங்காட்டி அவனுக்கு ஹெட்ஷாட் விழுந்துருச்சு அவன் நமக்கு ஹெட்ஷாட் அடிச்சான் சரிங்களா. சரியான சங்கட்ட மூமெண்ட் ஆயிடுச்சு இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு நடுவில் சொதப்பி விட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சிட்டாங்க வழக்கமாக தான் இவனுக்கு ஒன்றும் கழட்ட மாட்டாங்க டீம்மெட் கோபுரம் வச்சுருக்கிறான் வச்சுருந்து என்ன பிரயோஜனம் ஒன்றும் அடிக்கல சரி ரைட்டு ஸ்கின் ஃபார் ஜஸ்கலர் ஸ்கில் ஃபார் ஸோ யுவர் பவர்ன்ற மாதிரி ஆகி போச்சு ஒரு ஸ்கில்லும் காட்ட மாட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றியெல்லாம் வால் போட்டான் ஏதோ டிமிட்டி வச்சுருக்க மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஊசி வச்சுருந்தான் போல ஊசி போட்டு எழுந்திரிச்சான். அப்புறம் வெளியே வந்தோடனே தன்னை பக்கத்தில் அடிச்சு அடி வாங்கிட்டான்
என் மேலே மிஸ்டேக்கு, மற்றவன் மேலே குறை சொல்லி வந்த பிரயோஜனம் இல்லை. சரி, இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் மட்டும் 40 மயிரும் ஆக்குறானுங்க, ப்ளஸ் வந்து 20 தான் ஆக்குறானுங்க. சரி, போட்டு 20 ப்ளஸ் ஆனதே பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேங்க. ஏன்னா 0 ப்ளஸ் இது எவ்வளோ பெருசு தான். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தரமாக பார்த்தீங்கன்னா அவனை ஸ்கோப் போட்டு எழுத்திருப்பேன் சரிங்களா. கார்லேருந்து வந்தாங்க வெறியாக பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சு கேடிஸ் கிளியர் நம்ம கிளாக்கு தரம் பார்த்தீங்கன்னா இவங்களை அடித்து முடிச்சு கிளியே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சரிங்களா. எவன் வந்தாலும் நம்ம தடுக்க முடியாதான்ட்டு நானும் போனேன்னு நம்ம டீமால் டெத் ஆகிட்டேன் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்லைனில் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கேயே அடிச்சு முடிச்சுட்டானுங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மைனஸு. எத்தனை மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒரு 24. போன மேட்ச் 21 ப்ளஸ் ஆச்சு, இந்த மேட்ச் 24 மைனஸ். தரமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படியே போயிட்டுருந்துச்சுன்னா அந்த கிராண்ட் மாஸ்டர் போயிடும் போல் தெரியுது, பார்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறலாம் ஸ்டாப் பண்ண மாட்டேன். எவ்வளோ மைனஸ் ஆனாலும் ப்ளஸ் ஆனாலும் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் ஆக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல வீடியோ, நல்ல வீடியோவில் பார்க்கலாம். போயிட்டுரு மக்களே, டாட்டா பை பை, சியோ டேக்கர். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பை.